எஸ் சார். இங்க தங்க ரூம் வேணுமே. எத்தனை நாள் தங்க போறீங்க? 1 வீக் தங்குவோம். ஓகே, இவங்க யாரு? இவங்க ஏ மிஸ்ஸஸ். ஃபைன் சார். ஓகே, இந்த ரெஜிஸ்டர்ல உங்க அட்ரஸ் ஃபில் அப் பண்ணிடுங்க, அப்புறம் அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். இந்த டீடைல்ஸ்லாம் நேர்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். ஹலோ, வாங்க. இந்த லக்கேஜ் எல்லாம் 104ல வெச்சிருங்க. ஓகே மா, வெச்சிருவோம். நான் வெயிட்டோட மேல போறேன், நீங்க வெயிட் பண்ணி மேடம்மா பாத்துட்டு வாங்க. Thank you very much. Okay sir. Thank you. Okay sir. Okay. துணி வச்சிருக்கானுங்களா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கானுங்களா தெரியல. என்ன இவ்வளவு வீட்டாக்குது? வெயிட்டான பார்ட்டியில வெயிட்டா தான் இருக்கும். இவங்கள மாதிரியே இவங்க பேகும் வெயிட் ஆகுது. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. வேற ஏதாவது வேணுமா சார்? இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு ஏதாவது வேணா வாங்கிக்கோமா. ஆ, ஐயோ ஐயோ ஐயோ, 1000 ரூபாவை பார்த்ததே இல்லையே சார் இது வரைக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? டெய்லி வாங்கிட்டு வர்றது எனக்கு திரும்பவும் வாங்கிட்டு வரவே வேண்டாம். வேற ஏதாவது சீக்கிரமா வாங்கிட்டு வா. சீக்கிரமா வா. ஏய் டுபுக்கு, சீக்கிரமா வாங்கிட்டு வாடா. போடா, என்ன லுக்க விட்டுட்டு இருக்க? போடா டுபுக்கு. அவசரம் போலது. ரேகாமா, நீ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டுரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி சார். ரசனையே இல்லாத ஆளு. நீங்க தான் புதுசா வந்து தங்கியிருக்க கெஸ்டா? ஆமா. ஏன்? நான் இந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர். ஓஹோ, அப்படியா? ஆமா. நான் உங்க மிஸ்ஸஸ கொஞ்சம் பார்க்கணுமே. எதுக்காக பார்க்கணும்? இல்ல, கொஞ்சம் பார்க்கணும். அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க, அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஓகே, கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க, வாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல எனக்கு குறி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? தேங்க்யூ டுபுக்கு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். கண்ணதா சங்கார குடி, பேர் சொல்லி ஊத்தி குடி, குன்ன குடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சல் அடி, போத கொஞ்சம் ஏறுச்சுன்னா.
வாங்க சார். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேணாம், நீயே சாப்பிடு. மனுஷனுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சின்ன நிம்மதி வேணும். கண்ணங்கிட்ட பிரியாணி கொண்டு வர சொல்லியிருக்கேன், முதல்ல அதை சாப்பிடு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். கந்தா, 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 எங்கடா போன? கீழே கொஞ்சம் வேலை. அப்படியா சார், இப்ப வந்துருவாரு, சீக்கிரமா காஃபி கொண்டு வா. காஃபி மட்டும் போதுமா இல்லாச்சி போடா டுபுக்கு டுபுக்கு. ஐயோ ஐயோ, சீக்கிரமா காஃபி கொண்டா சார். சார், தலைவலி எப்படி இருக்கு சார்? இப்ப வலி இல்ல ரெக்கா, சரியாயிடுச்சு. நான் நெருங்கி நெருங்கி வந்தாலும் நீங்க விலகி விலகி போறீங்களே, ஏன், உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நானும் ஒரு சராசரி மனுஷன்தான், ஆனா எனக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் இருக்கான், இரக்கமே இல்லாத ஒரு அரக்கனும் இருக்கான். நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன். உங்க கஷ்டம் என்னங்கறத என்கிட்ட சொல்லுங்க சார், அதையாவது நான் கேக்குறேன் சார். தேவாமுதம் ஜீவாமுதம், பெண்தான் சந்திரோதயம் சூரியோதயம் கண்தான். தம்பி, தம்பி, ஐயோ, இங்க வா. என்ன பார்த்தா உனக்கு தம்பி மாதிரி தெரியுதா? ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை, பொம்பளைங்க ட்ரெஸ் மாட்டிக்கினே, ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுங்கடி. ஓஹோ, அப்படியா, சாரிப்பா. இங்க வாப்பா கண்ணா, பக்கத்துல வா. வெக்கத்தை போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, வாப்பா வாப்பா. உன் வெக்கத்தை விரட்டுட்டுமா? என்ன வழி? வெக்கத்தை விரட்ட ஒரே வழி விளக்க அணைக்கிறது தான். மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், நீதான் அடி. ஐயோ, நான் பாக்குற பக்கம்லாம் சக்கிலா படமா தெரியுதே சாமி. நான் என்ன பண்ணுவேன்? சூப்பர் ஐடியா. முதலாளியும் இல்ல, மேனேஜரும் இல்ல, இன்னைக்கு வர காசெல்லாம் நமக்கு தான். இங்கேயும் ரொப்பிக்குவேன், இங்கேயும் ரொப்பிக்குவேன், இங்கேயும் ரொப்பிக்குவேன். பின்னாடி பாக்கெட் இல்லையோ, நாளைக்கு வச்சுக்குவோம், நாளைக்கு வச்சுக்குவோம். ஐயோ, ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே, ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே. ஐயோ, எவனாவது வந்து தொலைங்களாண்டா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, நான் வரல, நான் வரல. பயப்படாதடா, பயமா இருக்கு, வா வா, பயமா இருக்கு எனக்கு. ஆஹா, வந்துட்டாங்களா, வந்துட்டாங்க. வாங்க வாங்க, சிங்கிளா வேணுமா டபுளா வேணுமா? வாங்க வாங்க. ஏதோ பேய் இருக்காமே. ஐயோ, பேய் இல்ல, நாய், நாய் இல்ல, நாய் பாலாட்டுமே, அதான் இருக்குது அங்க பாரு, அங்க அங்க. ஆனா நீங்க தேடி வந்த என் மகன் மணிவண்ணன் இப்ப உயிரோட இல்ல. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் சொல்றத நம்புங்க, அவன் இப்ப உயிரோட இல்ல. நீங்க உங்க பையனை காப்பாத்துறதுக்காக தான் பொய் சொல்லி நடிக்கிறீங்க. இல்ல, நான் பொய் சொல்ல, உண்மையத்தான் சொல்றேன். அவன் போனதோட எல்லாத்தையும் இழந்துட்டேன். இதெல்லாம் காலம் செய்யற கொடுமை. என் வாழ்க்கை கதையை சொல்றேன், கேளுங்க. நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா தான் இருந்தேன். எப்பவுமே இன்பமான வாழ்க்கை, எல்லா விதங்கள்லையும் நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். மனிதனுடைய ஆசை பேராசையா மாறி போகிறப்பதான் அவனுடைய நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்குது. விதி போட்ட விதிக்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன?
ஆசை வலையில் விழுந்தேன். அல்லும் பகலும் பலவிதமான மது வகைகள், விதவிதமான பெண் துணைகள், இஷ்டத்துக்கு அனுபவிச்சேன். கஷ்டத்துக்கு ஆளானையும் பொண்டாட்டி ஒரு நாள் கண்ணை மூடிட்டேன், கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். நான் என்னுடைய வெப்பாட்டியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த நேரத்தில் தான் உங்க அப்பா குடும்பத்தோட என் லாட்ஜுக்கு வந்து தங்கினார். அப்பதான் சரி டைரக்டர் சார் கதையை சொல்லுங்க. நட்ட நடு ராத்திரியில பொட்டல் காடு மாதிரி ஒரு லொகேஷன், ஜல் 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 ஜல்னு வெள்ள புடவையோட தலைவிரி கோலத்தோட அப்படியே மெதுவா மெதுவா. டைரக்டர் தம்பி, அந்த பேய்க்கு ஏதாவது ஜோடி இருக்க? ஏய், அதுக்குத்தான் நாங்க இருக்கோம்ல, ஏன் எங்களை பார்த்தா ஸ்டார் மாதிரி தெரியலையா? டைரக்டர் சார், என்னை ஹீரோவை போடுங்க சார். டேய் சுமாரா, நீங்க சொல்லுங்க தம்பி. இவரை வில்லனா போடுங்க. நட்ட நடு ராத்திரியில வெள்ள புடவையோட தலைவிரி கோலமா மெதுவா பேய் நடந்து என்னடி படுக்கையில உருண்டு பெரண்டு படுத்துட்டு இருக்க? ஓ அதுவா, என் மாமன நினைச்சா இப்படி தாண்டி பொருள வேண்டியதா இருக்கு. நினைப்புதான் பொழப்பை கெடுக்கும், பேசாம நீ தூங்கு.